தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பண்டாரவாடை திருமாலம் பகுதியை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவர் 2011 அதிமுகவில் இணைந்து தொடர்ந்து ஊராட்சி செயலாளராக கட்சி பணியாற்றி வந்துள்ளார். ஏற்காடு இடைத்தேர்தலின் போது கட்சி பணியாற்றிய போது ஏற்பட்ட விபத்தில் இவருக்கு முதுகுத்தண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 3 நாட்கள் சுயநினைவின்றி இருந்த கல்யாண சுந்தரம் 4ஆம் நாள் உடல்நிலை தேறிய நிலையில் வீட்டில் விடப்பட்டார். அதன் பிறகு எந்த ஒரு உதவியும் அதிமுக சார்பில் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள கல்யாண சுந்தரம், மருத்துவம் பார்க்க போதிய பொருளாதார வசதி இல்லாத நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜிடம் பலமுறை உதவி செய்யுமாறு கோரியும் எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது குறித்து கடிதம் எழுதியும் பதில் கடிதம் வராததால் ஆகஸ்ட் 19 சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக கல்யாண சுந்தரம் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் கல்யாண சுந்தரம் இப்போது டிடிவி தினகரனின் அமமுக கட்சியில் ஒன்றிய துணை செயலாளர் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலைமையில் இருக்கிற எனக்கு எந்த ஒரு பண உதவி எதுவுமே செய்யலை. காமராஜ் அவர்களிடம் பல முறை நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதத்துக்கான பதில் எதுவும் வரவில்லை. நேரடியாக என்னுடைய ஒரு குடும்பத்தோடு போய் சந்திச்சிருக்கிறேன். அதற்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அவர்களிடம் பார்த்து கடிதம் கொடுத்திருக்கிறேன். அதற்கும் எந்த பதிலும் இல்லை. அதன் பிறகு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி அவர்களிடம் போன மாதத்தில் கடிதம் அனுப்பினேன். அந்த கடிதத்தில் என் உடல்நிலையையும் என்னோட குடும்ப சம்பந்தப்பட்டதையும் தெளிவாக எழுதி அனுப்பியுள்ளேன். அதற்கு 1 மாதமாக இன்னும் எந்த ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. கிடைக்காத காரணத்தால் வருகின்ற 19 சரியான ஒரு எனக்கு தகவல் எனக்கு கிடைத்து எனக்கு ஒரு பண உதவி செய்யவில்லை என்றால் குடும்பத்தோடு நான் சென்னை சென்று என்னோட உயிரை. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஏமாற்றம் அளித்தது, மணிப்பூர் பிரச்சினை பற்றி மோசடி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதுதான் INDAA கூட்டணியின் கோரிக்கை, ஆனால் அவர் பிரதமரை போல் இன்றி பாஜக கட்சி தலைவரை போல் பேசினார். ராகுல் காந்தியின் பேச்சை நாடாளுமன்றத்தில் பதிவிடாமல் கூச்சலிடுவதுதான் பாஜகவின் ஜனநாயகம். எதிர்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் செய்திருப்பது 75 ஆண்டுகால நாடாளுமன்ற வரலாற்றில் நடக்காதது. நாடாளுமன்றம் மன் கி பாத் மன்றமாக மாறியது. ஹிந்தியை திணிக்கும் வகையில் 3 சட்டங்களையும் ஹிந்தியில் பெயர் மாற்றி அறிமுகம் செய்து பிரதமரும் அமித்ஷாவும் ஒருதலைபட்சமாக செயல்படுவது தொடர்கிறது என்று சாடினார். நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் பேசியிருப்பது அகங்காரத்தின் உச்சம். பாஜக தலைவரை போன்று பேசும் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது. TK சிவகுமார் அமைச்சரான பிறகு தண்ணீர் இருந்தால் கொடுப்போம், இல்லையெனில் கொடுக்க மாட்டோம் என கூறியிருப்பது தவறு. இதை கண்டிக்கிறோம். அங்கு யார் ஆட்சியாக இருந்தாலும் சேர்ந்து முடிவெடுக்கின்றனர். தமிழகத்தில் மட்டும்தான் ஆட்சி பார்த்து பேசும் நிலையில் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி காவிரி விவகாரத்தில் 100% தமிழக அரசின் நிலை நிற்போம். முதல்வர் இதற்காக என்ன சொல்கிறாரோ காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்வோம் என்று தெரிவித்தார். கும்பகோணம் திருநாராயணபுரம் சாலையில் சென்னை சில்க்ஸ் துணிக்கடை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆடி சிறப்பு தள்ளுபடி அறிவித்திருந்ததால் 1000க்கணக்கான பொதுமக்கள் துணிக்களை வாங்குவதற்காக அங்கு குவிந்திருந்தனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் அந்த நிறுவனத்தின் முகப்பு பகுதியில் இருந்து புகை எழும்பியது. சாலையில் நின்றவர்கள் நிறுவன ஊழியரிடம் தெரிவித்ததையொட்டி கடை ஊழியர்கள் மற்றும் உள்ளே இருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கும்பகோணம் கிழக்கு போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 50 அடி உயரத்திற்கு மேல் தீ பரவியதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகை மூட்டமாக காட்சியளித்தது.
அறிவித்தது. இதனால் அந்த பகுதியில் மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் மின் சாதனங்களால் தீ பரவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்த மசோதாக்களை விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். கடந்த 11ஆம் தேதி தற்போது நடைமுறையில் இருக்கும் குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 மசோதாக்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த மசோதாக்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இந்த மசோதாக்கள் குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்கூட்டியே எந்த தகவலோ ஆலோசனையோ இல்லாமல் 3 புதிய குற்றவியல் மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கூட ஒட்டுமொத்த பணிகள் குறித்து தெரியாமல் இருப்பது போல் தோன்றுகிறது. 3 மசோதாக்களையும் விரிவான பொது விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும். நிபுணர்கள், நீதிபதிகள், பொதுமக்கள் என பல தரப்பினருடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். புதிய குற்றவியல் மசோதாக்கள் மூலம் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர மத்திய அரசு முயற்சிப்பதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றை மறுசீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நீதி சட்ட மசோதா, பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்ட மசோதா, பாரதிய சாட்சி சட்ட மசோதா ஆகிய 3 புதிய குற்றவியல் மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் கடந்த 11ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதாக்கள் குறித்து எம்பி கபில் சிபல், ஆங்கிலேயர் கால சட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் இந்த மசோதாக்கள் மூலம் நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவது போல் அவர்களது சிந்தனை இருக்கிறது. இம்மசோதாக்கள் சட்டமாகிவிட்டால் நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்து நேரும். இவை நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானவை. நீதித்துறையின் வேர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவை. நீதித்துறை சுதந்திரத்துக்கு முற்றிலும் முரணானவை. அவர்கள் ஜனநாயகத்தை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. திரும்ப பெறுங்கள். அதிலும் பாரதிய நீதி சட்ட மசோதா ஆபத்தானது. அது நிறைவேற்றப்பட்டால் அனைத்து அமைப்புகளும் மத்திய அரசின் கட்டளைப்படி நடக்க வேண்டியிருக்கும். ஆகவே 3 மசோதாக்களையும் திரும்ப பெறுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். நாம் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து என்ன மாதிரியான ஜனநாயகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று மக்களிடம் கேட்போம் என்று விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட ரீதியான முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தோல்வியால் குரோம்பேட்டையில் ஜெகதீசன் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மகனின் பிரிவை தாங்காமல் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வு எனும் பலிபீடத்தில் பணியானவர்கள் பட்டியலில் ஜெகதீஸ்வரன் சேர்ந்துவிட்டது மிக கொடூரமான நிகழ்வு. எந்த சூழலிலும் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எந்த மாணவரும் எப்போதும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உயர்வுக்கு தடை கல்லாக இருக்கும் நீட் தேர்வு முறையை நிச்சயம் நீக்க முடியும். அதற்கான சட்ட ரீதியான முயற்சியில் தான் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இது ஒரு முறை அல்ல, 2 முறை நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தோம். முதலில் அனுப்பி வைக்கும் போது காலம் கடத்தினார். பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் திருப்பி அனுப்பினார். மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பினோம். 2வது முறை அனுப்பி வைத்தால் ஒப்புதல் தந்தாக வேண்டும். ஆனால் அதனை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். எங்காவது போய் அந்த மசோதா கிடப்பில் போடப்பட வேண்டும் என்பதுதான் ஆளுநர் ரவியின் மோசமான எண்ணம். பணம் படைத்தவர்களுக்கே மருத்துவ கல்வி என்ற நிலைமையை உருவாக்கிவிட்டார்கள். அதை மீறி இதனுள் நுழையும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் சேர்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இது எதுவும் ஆளுநருக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ள மறுக்கிறார். அல்லது பயிற்சி நிறுவனங்களின் கைப்பாகையாக அவர் செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது.
நீட் விலக்கு மசோதாவுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பதை பார்த்தால் அவரது அறியாமைதான் தெரிகிறது. அவரது கையெழுத்துக்காக இந்த மசோதா காத்திருக்கவில்லை, அது ஜனாதிபதியிடம்தான் நிற்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏதோ அதிகாரம் இருப்பதைப் போல அவர் காற்றில் கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் நாங்கள் ஏற்படுத்த நினைக்கும் அரசியல் மாற்றம் நடக்கும்போது நீட் தடுப்பு சுவர் பொலபொலவென உதிர்ந்து விழும். கையெழுத்து போட மாட்டேன் என்பவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். மாணவன் ஜெகதீஸ்வரன், அவரது தந்தை செல்வசேகர் ஆகிய இருவரது மறைவுக்கும் எனது ஆழமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களது மரணமே நீட் பலிபீடத்தின் இறுதி மரணமாக இருக்கட்டும். அறிவுமிகு மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், பிறரையும் வாழ வையுங்கள். உயிரை மாய்த்து கொள்ளும் சிந்தனை வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் 18 உள் நோயாளிகள் உயிரிழந்த செய்தி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த உயிரிழப்புகளுக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்துக்கு மருத்துவர்களின் அலட்சியம் காரணமா என்பது குறித்து விசாரிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் 10 பேர் பெண்கள், 8 பேர் ஆண்கள், 18 பேரில் 12 பேர் 50 வயதை கடந்தவர்களாவார். இச்சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, சுகாதாரத்துறை ஆணையர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர், நகராட்சி தலைவர், சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோர் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். உயிரிழந்த 18 பேரும் சிறுநீரக கல், பக்கவாதம், வயிற்றுப்புண், நிமோனியா, மண்ணெண்ணெய் குடித்து தற்கொலை முயற்சி, செப்டிசீமியா என பல்வேறு உபாதைகளுக்காக அனுமதியாகியிருந்தனர். நிலைமையை சமாளிக்க மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர் தயார் நிலையில் இருக்கின்றனர். விசாரணையின் போது அவர்கள் அனைவருக்கும் அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை பற்றி ஆராயப்பட்டு உறவினர்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று மருத்துவமனை தலைவர் தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையையும் துரிதப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்த போட்டோகிராஃபர் செல்வத்தின் 19 வயது மகன் ஜெகதீஸ்வரன் சிபிஎஸ்இயில் பிளஸ் டூவில் 424 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார். மருத்துவ படிப்பில் அதிக ஆர்வம் இருந்ததால் 2 வருடமாக நீட் தேர்வு எழுதினார். ஆனால் தொடர்ந்து 2 முறையும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. 3வது முறையாக நீட் தேர்வு எழுதுவதற்காக நீட் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றார். ஆனால் இந்த முறையும் தேர்வில் தோல்வி அடைந்ததால் மனமுடைந்த ஜெகதீசன் வீட்டில் அப்பாவின் வேட்டியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நீட் தேர்வில் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவனின் தந்தை செல்வம் இன்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகன் இறந்த துக்கம் தாங்காமல் இந்த முடிவை செல்வம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வில் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மகனின் உடல் நேற்று அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை தந்தை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதி கயிறு கட்டும் மாணவர்கள் மற்றும் அவர்கள் படிக்கும் பள்ளிகள் குறித்து தரவுகளை சேகரிக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவரின் வீட்டுக்குள் புகுந்து மாணவரையும் அவரது தங்கையையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்றனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி இதுபோன்ற தவறுகளை தடுக்க அரசுக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒருநபர் ஆணையத்தை அமைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறையும் விசாரணை நடத்தி வந்தது. அந்த விசாரணையில் மாணவர்கள் கையில் கட்டியிருந்த ஜாதி கயிறு ஒரு முக்கிய அடையாளமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனால் ஜாதி கயிறு பழக்கத்தை பள்ளி மாணவர்களிடம் இருந்து ஒழித்து கட்ட கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. மாணவர்கள் மத்தியில் ஜாதி வெறியால் ஏற்படும் தீமைகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒழுக்க வகுப்புகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஜாதி கயிறு கட்டும் மாணவர்கள் படிக்கும் பள்ளிகள், மாணவர்கள் வசிக்கும் இடங்கள் போன்றவற்றை பட்டியலாக சேகரிக்க மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு
பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் சீனியர் வீரர்களான ரோஹித் மற்றும் விராட் கோலி விளையாடவில்லை. இந்த ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் நடைபெற உள்ள காரணத்தால் அதில் கவனம் செலுத்தும் வகையில் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடவில்லை என ரோஹித் விளக்கம் கொடுத்திருந்தார். விரைவில் ஆசிய கிரிக்கெட் கோப்பை தொடர் துவங்க உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா குடும்பத்தினருடன் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகள் செய்திருந்தனர். அவருக்கு பட்டு துணி அங்கவஸ்திரம் அணிவித்து தீர்த்தம் வழங்கினர். தரிசனத்திற்கு பிறகு அவரை பாதுகாப்பாக அழைத்து வந்த காவலர்கள் காரில் ஏறி செல்ல உதவினர். அவரது மனைவி ரித்திகா மற்றும் மகள் சமைராவும் அவருடன் இருந்தனர். சீன ராணுவத்துக்கு சொந்தமான ஹாயாங் 24 ஹாவ் என்ற போர்க்கப்பல் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகம் வந்தடைந்தது. 129 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் 138 வீரர்கள் இருப்பதாகவும் இந்த படைக்கு கமாண்டர் ஜின்சின் தலைமை தாங்குவதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சீன போர்க்கப்பல் வந்துள்ளது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி கூறுகையில், இலங்கையில் சீன கப்பல் இருப்பதாக செய்திகளை பார்த்தேன். அது போர்க்கப்பலா இல்லையா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. அதே சமயம் நாட்டின் பாதுகாப்பு நலன்களை பாதிக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் கவனமாக கண்காணித்து அவற்றை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறது என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் அரசை வழியனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கொள்கைகளும் வெற்று வாக்குறுதிகளும் நாட்டை ஆரோக்கியமற்றதாகிவிட்டன. பிரதமர் மோடியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பொய்தான் இருக்கிறது. அதிகமான எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைத்ததாக பாஜக அரசு சொல்லிக் கொள்கிறது. அதே சமயத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. கொரோனா சமயத்தில் அக்கறையின்மை காணப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தில் ஊழல் நடக்கிறது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பை நோயாளியாக பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஆக்கிவிட்டது. இந்த அரசை வழியனுப்ப நேரம் வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். கோவை உக்கடம் சிஎம்சி காலனி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று அதே பகுதியில் வசித்து வரும் மகேந்திரன் என்ற இளைஞர் ஒளிபெருக்கி மூலம் அன்னதானம் குறித்து தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக ஒளிபெருக்கியில் அதிகப்படியான மின்சாரம் பாய்ந்ததில் கோவில் வளாகத்திலேயே மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு மகேந்திரன் மயக்கமடைந்தார். இதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே மகேந்திரன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவலறிந்த உக்கடம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மகேந்திரனுக்கு மனைவி மற்றும் இரு குழந்தைகள் உள்ள நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்திற்கு அவர்தான் சமையல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அனைத்து பணிகளையும் முன்னின்று செய்த இளைஞர் கோவில் வளாகத்திலேயே அகாலமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.